இன்று நாம் வீட்டை விட்டு வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது நாம் எப்படி தேவனை தொழுது கொள்ள முடியும்? இன்றைக்கி சர்ச்சைக்கே போக முடியாது, நான் எப்படி தேவனை தொழுது கொள்வது அப்படின்ற ஒரு கேள்வி மனசுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொன்னால், இன்று நாம் தாவீதின் சங்கீதத்தை சற்று கவனித்து பார்ப்போம். 29:2 கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்முடைய பிதாவாகிய தேவன் மகிமைக்குரியவர் இல்லையா? அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை நாம் செலுத்திவிட வேண்டும். அதை செலுத்தணும் அப்படின்றது நம்முடைய கடமை. நாம் அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி தான் ஆகணும். எப்படி செலுத்தணும் அப்படின்னு சொன்னால், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பது ஒரு அவசியமான காரியம். ஆனால் நம்மளால் இன்றைக்கி சர்ச்சைக்கு போக முடியலையே, நம்ம எப்படி தேவனை தொழுது கொள்ளலாம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 18:20 பேசியிருப்பதை கவனித்து பார்ப்போம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த எங்கே அங்கே அப்படின்றத யோசித்து பார்த்தா, நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனுடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தும்படி நாம் எங்கே கூடுறோமோ அங்கே தேவன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நாம் எங்கே கூடணும், யாரோட கூடணும் அப்படின்னு கேட்டால், புதிய ஏற்பாட்டிலே 2 தீமோத்தேயு 2:22 கவனித்து பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, அன்றியும் பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி என்ன செய்யணும் அப்படின்றாருன்னா, சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு அப்படின்றாரு. அதாவது சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களோடு நாம் 2 பேரா 3 பேரா ஒன்று சேர்ந்து நம்முடைய பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளும் பொழுது அவர் அதை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸு, ஆன்லைன் ஒர்க் ஃப்ரம் ஹோமு அப்படின்னு நிறைய விஷயம் வந்துச்சு இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது அந்த இடத்துல என்ன நடக்குது, அவங்க எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அவர்கள் வேலை செய்கிறார்கள் இல்லையா? அதே போல் நமக்கு என்ன கோல் அப்படின்னு சொன்னால், நாம் பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்ளும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்படின்னா நாம் ஒருமனப்பட்டவர்களாக பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் 2 பேராக 3 பேராக நாம் இணையத்தில் இணைந்து அல்லது தொலைபேசியின் மூலமாக நாம் இணைந்து ஒருமனம் உள்ளவர்களாக சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் அவரை மகிமைப்படுத்தலாமே. லாக்டவுன் போட்டாங்க, என்னால் சர்ச்சுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி நாம் நமக்கே ஒரு ஆறுதலை இட்டுக்கொண்டு தேவனுக்குரிய மகிமையை செலுத்தாமல் அவரை தொழுது கொள்ளாமல் இருக்கக்கூடாது. இதை நாம் மனதிலே வைத்துக்கொள்வோம். Psalm 29:2 Give unto the Lord the glory, unto his name, worship the Lord in the beauty of his holiness. தொடர்ந்து உணர்வுள்ளவர்களாய் வேத வசனத்தை பகுத்து ஆராய்ந்து நல்வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க.